இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரு. விடியல் பயணம் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கும் சேமிக்கின்றாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல பெண்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது, உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் என்ன படிப்பு படிச்சாலும் உயர்கல்வி படிச்சாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம். இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க 272,000 மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மூலம் 1000 ரூபாய் பெறுகின்றார்கள். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்பெற்று இருக்கிறார். அதே போல இப்போ உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பெற வேண்டும் தமிழ் புதமிழ் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்நோக்குகின்ற திட்டம் பார்த்துக் கொண்ட திட்டம். இப்ப பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை அவங்களும் நிறைவேற்றிட்டு வராங்க, பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முதல்ல பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு காலைல வெறும் வயத்திலே அமைச்சிருவாங்க. அமைச்சிட்டு அதே சிந்தனையா இருப்பாங்க, பையன் பசியோட போயிருப்பானே, படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புறாங்க, மகிழ்ச்சியோட அனுப்புறாங்க. நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதன் பிறகு கல்வி, கல்வியும் கொடுக்கிறோம். இப்படி முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக 17 லட்சம் மாணவர்கள், 31,000 அரசு பள்ளிகள்ல 17 லட்சம் மாணவர்கள் காலையில தினமும் போனோடனே முதல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் 66,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு வாக்குறுதி, அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் 1,50,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அதில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் 1,16,00,000 மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் 1,000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படுகின்றது. 11 மாதம் வழங்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக 3,60,000 மகளிர் மாதம் மாதம் 1,000 ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க. அதே போல இந்த தொகுதியில விக்கிரவாண்டி தொகுதியில செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றனர். முண்டியம்பாக்கத்தில் மருத்துவ கல்லூரி அமைத்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். குத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் 2 இடங்கள் புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கன்வாடி கட்டணம் கட்ட ரூபாய் 16 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குத்தாம்பூண்டி ஊராட்சியில 4 தெருக்களில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, 20 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கஸ்பா காரணி ஊராட்சி பூங்குன்னம் கிராமத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. ஆசூர் ஊராட்சியில ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. முண்டியம்பாக்கம் முதல் லட்சுமிபுரம் செல்லும் சாலையில 2 இடங்களில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் ஊராட்சியில ரூபாய் 50 லட்சம் திட்டத்தின் கீழ் அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலை மற்றும் ஹாலோ பிளாக் சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளது. ஒரத்தூர் லட்சுமிபுரம் குளம் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் நத்தமேடு பகுதியில கழிவுநீர் கால்வாய் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல பாப்பண்ணப்பட்டு ஊராட்சி சாமி ஆடிக்குச்சிபாளையம் கிராமத்தில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது. வெயிசாலை ஊராட்சியில தேசிய நெடுஞ்சாலை முதல் அம்பேத்கர் தெரு வரை 35 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகள். இப்போ வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் வெற்றி பெற்ற நம்முடைய அன்னூர் சிவா அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று உங்களுக்காக செய்ய போகின்ற வாக்குறுதிகள் சிலவற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும். சாத்தனூர் அணையின் உபரி நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பனமலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க உள்ளார்கள். கிடாரியில் ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாலர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும்.
ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் விரைந்து பணிகள் முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை, ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியின் பல பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வாதனூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும். ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மக்களின் வசதிக்காக ரூபாய் 62 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். இந்த வாக்குறுதிகளால் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் வருகின்ற 10ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம், தொடர் தோல்வி. சந்தித்த அனைத்து தேர்தலையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறீங்க, அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. அந்த பயத்தினால்தான் திமுக மேல மட்டும் பயம் இல்ல, இப்ப அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம், அதனாலதான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல பாஜகவுக்கு பார்த்து பயம். பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் நீங்க இன்னொன்னு சிந்திச்சு பாக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்ல இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும், அந்த நீட் தேர்வு குளறுபடி பயணம், இது குளறுபடியில இருக்கு, இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்குதான் வடமாநில தலைவர்கள் அதை புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்ற கட்சியோட பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது இங்க போட்டியிடக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நிராகரிப்பீர்கள் என்று அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்துல குறைந்தது 100,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கின்றேன், தலைவருடைய மகனாக கேட்டுக்கொள்கின்றேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்டுக்கொண்டு ஆதரிப்பீர் உதயசூரியன் அன்னியூர் சிவா அவர்களை 100,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.